நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படித்தான் மாமா கரெக்டுங்க ஆமாங்க பாப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யுகி யுகி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பண்ணைக்கு வந்திருக்கிறாங்க இந்த குட்டி என்கிட்ட நிறையா கேள்விகள் கேட்குறதுக்காக வந்திருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 7 ஆகுது என்னென்ன வேலை கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் கேட்கலீங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல சரி அவங்க கேட்கட்டும் அவங்களுடைய அறிவு கேட்டனாலும் அவங்க கேட்பாங்க ஸோ நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக பாப்பா யூடியூப் சேனல் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டதுன்னா போய் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இனியன் மாமா எல்லாருக்கிட்டையுமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் அது நீங்கள் நினச்ச கேள்வியை கூட இருக்கலாம் ஓகே கேளுங்க என்ன என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் குட்டி உங்கள் சின்ன வயசு கதையை சொல்லுங்கள் மாமா சாமி சின்ன வயசு கதை அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க சின்ன வயசு கதை அப்படிங்கிறது நார்மலாக தான் சாமி விவசாய குடும்பம் நார்மலாக விவசாயம் பண்ணி வாழ்ந்த குடும்பம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கூரை வீடு மாதிரி தான் இது மாதிரி தான் ஒரு வீடு இருக்கும் அதில் தான் நாங்கள் இருந்து 4 பேர் இருந்தோம் 4 பேரும் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவோம் அக்காங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போயாச்சு இப்போ நான் மட்டும் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி தண்ணி இல்லை தோட்டத்தில் ஸோ வறட்சியாக இருக்குது இல்லையா நம்ம ஒரு செடி வளரணும் தண்ணி தேவையில்லையா இப்போ வந்துட்டு அந்த வறட்சியான காலகட்டத்தில் சரி விவசாயம் பண்ணி இதில் நம்ம நிறையா காசு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கோழி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோழிகள் வந்துட்டு வளர்த்திட்டு இருக்கிறேங்க குட்டி ஸோ இவ்வளோதான் ஸ்டோரியே ஓ அப்படியே மாமா ஆமாம் சாமி உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஸ்கூல் கதையை சொல்லுங்கள் சாமி என்னுடைய ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பா தாத்தா 3 அக்கா நான் மொத்தம் எங்கள் ஃபேமிலியில் 7-8 பேர் எப்பவுமே ஒரு கூட்டமாக தான் இருந்திருப்போம் இப்போ தாத்தா வந்துட்டு இல்லை இப்போ இல்லை அக்காங்க எல்லாமே கல்யாணமாகி போயிட்டாங்க அம்மா அப்பா நான் 3 பேர் தான் இப்போ இருக்கோம் அப்புறம் ஸ்கூல் கதை அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாமி நார்மலாக தான் நாங்கள் தமிழ் மீடியம் தானே ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் உங்களை மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணும் எங்களுக்கு பெருசாக ஹோம் ஒர்க்கெல்லாம் எதுவும் இருக்காது சாயங்காலம் வந்தால் ஆடு மாடு மேய்ச்சிட்டு விளையாட வேண்டியது தான் அடுத்த நாள் அங்கே ஸ்கூலுக்கு போய் ஹோம் ஒர்க் எழுதுவோம் அப்போ வந்துட்டு இந்த பட்டன் இல்லாத சட்டை கூட போட்டு போவோம் அப்போலாம் கொஞ்சம் காசு இருக்காது பட்டன் இல்லாத சட்டை கூட போட்டு போவோம் அப்போ எங்கள் டீச்சர் கூட பின்னிசி குத்தி விட்டாங்க 8வதுல ரங்குத்தாயின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அவங்க இப்போ இங்கே தான் இருக்காங்க சிறுமோயில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா வயசாயிருச்சு 50 வயசுக்கு மேலே பின்னிசி கூட குத்தி விடுவாங்க அப்புறம் மத்தியானம்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான் நம்ம நார்மலாக பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு தான் டிஃபன் பாக்ஸெல்லாம் அப்போ இல்லை அது போய் இப்போது சாப்பிடுவோம் புதன்கிழமையாச்சுன்னா முட்டை போடுவாங்க இவ்வளோதான் சாமி சின்ன வயசு கதை அப்படிங்கிறது உங்களுக்கு கோழி வளர்ப்பில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது மாமா குட்டி சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பறவைகள் மேலே ரொம்ப ஆர்வம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசு உன்ன மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குருவி கூடு கட்டும் பொந்தில் ஒரு குருவி கூடு கட்டும் அந்த குருவியே டெய்லியும் பார்ப்பேன் அது என்ன பண்ணுது எத்தனை நாளையில் குஞ்சு பொறிக்குது அது எப்படி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன் அனிமல்ஸ் மேலே எனக்கு ஒரு தனி பாசனை வைய ஸோ வீட்டில் முன்னாடி ஆர்டர் இருந்துச்சு அப்புறம் எங்கள் தாத்தா கோழி வளர்த்திட்டு இருந்தார் இப்போ உங்கள் தாத்தா கோழி வளர்த்திட்டு இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா வரும் வரும்ல அது மாதிரி எங்கள் தாத்தா கோழி வளர்த்திட்டு இருந்தார் அப்போ அவர் அந்த கோழி விற்று அந்த பணம் இல்லாமல் காசு இல்லாமல் அவர் கையில் வாங்குற பார்த்தப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி இந்த கோழிகளை வந்து நம்ம வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக இது வந்து நம்ம கூட நல்லா அன்பாக இருக்கும்ல இப்போ வீட்டிலேயே நீங்கள் எல்லாம் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம தீவனமெல்லாம் வைக்கிறப்போ நம்ம கூட ரொம்ப அன்பாக இருக்கும்ல இப்போ யாரோருத்தர் இப்போ அம்மாவோ இல்லை அப்பா கூட சண்டை போட்டால் கூட நம்ம ஒரு நாள் 2 நாள் பேசாமல் இருப்போம் ஆனால் இந்த கோழி கூட நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம தீன் கொண்டு வந்தாலும் நம்மக்கிட்ட வந்துமே எதிர்பார்க்காது நம்மக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நம்ம கூட அப்படியே ஒன்றி இருக்கும் நம்ம தீன் கொடுக்கறது நம்ம வளர்த்துறது பார்க்குறது நம்மளை நம்பியே இருக்காது நம்ம தீன் வச்சாதான் அதுக்கு தீன் இது எல்லாம் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா ஸோ கோழி வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி முன்னாடியே ஒரு 4 கோழி 5 கோழி தாத்தா வச்சுட்டு இருந்தார் தாத்தா போனதுக்கப்புறம் ஒரு 2 கோழியிலேருந்து ஆரம்பிச்சு சாமி இப்போ இந்த பண்ணை வந்துட்டு ஒரு 150லேருந்து 200 கோழி வரைக்குமே பெருக்கியாச்சு உங்கள் பின்னாடி மேய்ச்சிட்டு இருக்கிற கோழிகள் கூட இப்போ நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் தான் சூப்பர் மாமா மாமா நீங்கள் முதல்லலாம் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அதை விட்டு இந்த ஃபீல்டு ஏன் சூஸ் பண்ணீங்க சாமி இப்போ வேலைக்கு போனோம் அப்படின்னா இப்போது ஒரு நாளைக்கு நம்ம 30 நாள் வேலைக்கு போனால் தானே சம்பளம் கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு இதே நம்ம கோழி வளர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு தீன் மட்டுமே போட்டு முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் இதே ஒரு கம்பெனிக்கோ இல்லை நீங்களே டெய்லி ஸ்கூலுக்கு போனால் 30 நாள் போகணும்ல அந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறது நம்ம 30 நாள் போனால் மட்டும்தான் ஒருத்தங்கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த கோழி ஆடு மாடெல்லாம் வளர்த்துறங்காட்டிக்கு என்னென்னா நம்மளே வேலை செய்வோம் நம்ம பண்ணைக்காக நம்மளே வேலை செய்வோம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்மளே வேலை செய்வோம் அதனால் இப்போது வேலைகள் அதிகமாக இருக்காது இந்த மாதிரி சுயதொழில் பண்ணுறப்போ சரியா கோழிக்கு மட்டுமே தீன் போட்டால் போதும் குட்டி அவ்வளோதான் அதுக்கெல்லாம் மேய்தா பார்த்தியா பின்னாடி பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கா ஆமாம் உங்கள் வீடியோ நான் நிறைய கேட்டி பார்த்துருக்கேன் நான் ஸ்டாப்பாக பேசுகிறீங்க அது எப்படி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவீங்களா இல்லை வீடியோ ஆரம்பிக்க போது அப்படியே பேசுவீங்களா சாமி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா
அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம்ல. இப்போ நீ ஏன் குட்டி ஸ்டோரி சொல்கிற அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நீ அப்படியே ஒரு ஸ்டோரி படித்த அப்படின்னா அதை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடல. அதனால் எனக்கு இந்த ஆடு மாடு கோழி வளர்க்குறது வந்து உன் வயசுலேருந்தே எனக்கு இதை பார்த்து பார்த்து எனக்கு இது பழகியே போச்சு அவ்வளோதான். மாடு அப்படின்னா ஓகே இது 10 மாதத்தில் கண்ணுக்குட்டி போடும், இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மருத்துவ முறைகள் செய்யலாம். கோழினா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாமி ஒரு 7-8 வருஷமாக கோழி வளர்த்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் தாத்தா காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக கோழி பார்த்தே வளர்ந்த ஆள் நான். அதனால் என்ன சாமி ப்ரிப்பேர்னு இல்லை, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய துறையில் நம்ம அப்படியே பேசுறது தானே. விவசாயிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதில் எனக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியும். ஆனால் கல்லாத உலகளவு இருக்குது, கட்டுறது கொஞ்சமாக தான். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த விவசாயம் சார்ந்தது ஆடு மாடு வளர்க்குறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் அனுபவம் மிக்க கிடைக்காமல் அந்த இடத்துக்கு போய் பேசுறது தான், ஸ்பாட்ல பேசுறது தான். இந்த அரசியல்வாதி மாதிரி மைக்கு கொடுத்தமே பேச ஆரம்பிச்சிடுறது அந்த மாதிரி. குட்டி நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் இன்ட்ரிவியூ எடுப்பீங்க, அது எப்படி தனியாக டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை சாமி, டீம் ஃபார்ம் பண்ணி வைக்கிறதுன்ட்டு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா குட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் ஒருத்த மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா பையன் இங்கே கோபால் கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறப்பல மேலே, அவரும் நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். ஸோ அவருமே வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார். அப்புறம் சரி நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆளுக்கு சிரமமாக இருக்குது இந்த சேனல் பார்த்துக்கிறது, அதேமாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குது, ஸோ நீங்களே என் கூட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் இப்போ வேலையை விட்டுட்டு என் கூட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் சாமி. டீமெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீ அக்காவே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது வெங்காயம் கட் பண்ணால் அக்கா தக்காளி கட் பண்ணுவாங்க, அப்போ ரெண்டு பேரும் சேர்றப்போ கொஞ்சம் வேலைகள் ஈஸி ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் சாமி டீமெல்லாம் இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணுறது. வர்ற அந்த வருமானங்களை ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி வச்சுக்குவோம். அவரும் விவசாயம் பண்ணிட்டு கொஞ்சம் கோழி வளர்த்துறாரு, நானும் விவசாயம் பண்ணிட்டு கோழி ஆடு மாடுன்னு அந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கேன். குட்டி சூப்பர் மாமா, நன்றி சார். ஒரு விஷயம் சொல்வீங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க சொன்னால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ உங்கள் டீச்சரே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தானே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்குமே என்னுடைய இந்த கோழி வளர்ப்பு ஆடு மாடு வளர்ப்பு இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ அவங்க வந்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்குது இதே மாதிரி நானும் கோழி வளர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையிலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு டீச்சர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களே நான் ஃபுல்லாக சொல்கிறப்போ உங்கள் டீச்சர் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல நம்ம சொல்லி கொடுத்ததை குழந்தைக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் என்னென்னு கேட்டால் குட்டி இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நோய் வருமா. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா டாக்டர் போய் சைன்னு ஊசி போட்டுருமா, ஆனால் இந்த கோழி வளர்த்துறப்பவே அதுக்குன்னு சொல்லிட்டு சில நோய் எல்லாமே வரும். அப்போ இது வந்துட்டு இந்த கோழி வளர்த்துற எல்லாத்துக்குமே இந்த நோய் பற்றி தெரியாது. அப்போ அந்த நோயை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லி கொடுக்குறப்போ அவங்க பரவாயில்ல நீங்கள் சொன்ன மருந்து நான் கொடுத்து என்னுடைய கோழிகளுக்கு நோய் வராமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணு. லைவ்ல நிறைய பேர் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதற்கு நீங்கள் இம்மிடியட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ எப்படி இந்த வயசில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்? சாமி என்னுடைய வயசுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ உன்னுடைய வயசுக்கு நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் என்னுடைய வயசுக்கு இதை விட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி நிறையா பேர் கேட்பாங்க, அது நம்ம சார்ந்த துறையில் தானே கேட்குறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 ரைம்ஸ் இருக்குது, உங்கள் டீச்சர் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 10 ரைம்ஸ் பற்றி கேட்டால் நீங்கள் உடனே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன். அதே மாதிரி தான் சாமி, இப்போ நான் டெய்லியுமே இந்த முயலை பார்க்குறேன், இதுக்கு தீன் வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேன். அப்போ இதுக்கு எப்படி தண்ணி வைக்கணும் தீன் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? சொல்லுவீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஃபியூச்சர் பிளான் என்ன மாமா? சாமி ஃபியூச்சர் பிளான்னா இன்னுமே கோழி வளர்ப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 150 கோழிகளுக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த 1.5 ஏக்கர் அவளை வந்துட்டு இன்னுமே கோழிகள் வளர்த்த முடியும். அப்போ என்ன சாமி இன்னும் கோழிகளை அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் காசு எல்லாத்துக்கும் தேவையில்லை. இப்போ நம்ம இங்கிருந்து எங்காவது போகணும்னா டீசல் போடுற காசு வேணும், சாப்பிட்ற காசு வேணும்ல, ஸோ இன்னும் கொஞ்சம் காசு எல்லாமே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி கோழிகளை அதிகப்படுத்தணும். அதேமாதிரி ஆடு மாடு எல்லாமே வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா 2 வாத்து, இந்த மாதிரி ஒரு 20 வாத்து இருக்கணுங்கிற ஆசை. அதேமாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா கோழி இதை விடன்னு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இருக்கணும்னு ஆசை. அப்புறம் இந்த சந்திர மரம்லாம் போட்டு இதை பெருசாக்கணும்னு ஆசை. அப்புறம் இந்த முருங்கை மரத்தை எல்லாம் போட்டு இதை பெருசாக்கணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி ஆசைகள் அப்படிங்கிற சாமி இந்த விவசாயம் சார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குதுன்னு வைங்கவே. இப்போ நீங்கள் என்ன இப்போ 2வது படிக்கிறீங்கன்னா 3வது போகணும்னு ஆசை, ஒரு ரைம்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு ரைம்ஸ் படிக்கணும்னு ஆசை, நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா பீஸா சாப்பிடணும்னு ஆசை. அந்த மாதிரி தான் எனக்கு நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அடுத்தடுத்த கட்டமாக போகணும்னு ஆசை. அத்தை எப்போ வர போகிறாங்க? அத்தை வரும்போது வருவாங்க சாமி. இப்போ என்னென்னா குட்டி இப்போ நம்ம இந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறோமா, இப்போ வரப்போகிற அத்தையும் வந்து இந்த துறையில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்ல.
நம்ம வந்துட்டு இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ முடியாது இல்லையா வாழ்க்கை நல்லா இருக்காது இல்ல இப்ப நம்மளுக்கு கோழிக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் கோழியில ஆர்வம் இருக்கணும் அத்தைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு தீன் போலினா கூட அத்தை இன்னொரு நாளைக்கு கோழிக்கு தீன் போட்டு அதனால நம்ம துறையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அத்தை தேடிட்டு இருக்கிறேன் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சரியா குட்டி ஓகே மாமா சூப்பர் இவ்ளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகா கியூட்டா பதில் சொன்னீங்க நன்றி மாமா நன்றி தங்கம் பாப்பா பேர் பாத்தீங்க அப்பனா யுகி கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம கிட்ட வரணும் உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படி சொல்லிருந்தாங்க உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கலீங்க இந்த அளவுக்கு குட்டி கேள்வி கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருங்க ரொம்ப நாளா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நம்மளுடைய லைவ் எல்லாம் ஒன்னு தவறாம பாத்துருவாங்க எப்படி வீடியோ போட்டாலும் அதுக்கு கமெண்ட் வந்துரும் அதே மாதிரி குட்டி பாத்தீங்க அப்பனா யுகி ஸ்டோரிஸ் சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்காங்க நம்ம சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல வந்து ரொம்ப கருத்துள்ள கதைகள் நீங்களே போய் பாத்தீங்கன்னா தெரியும் பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்கக்கூடிய ரொம்ப கருத்துள்ள கதைகள் எல்லாமே குட்டி சொல்லிட்டு இருக்காங்க சோ முடிஞ்சது அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல குட்டியோட YouTube சேனல் லிங்க் போடுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டி இது வரைக்குமே நீ இவ்வளவு கேள்விகள் கேப்பே அப்படி சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கற அளவுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய மலலை வாய்ஸ்ல ரொம்ப கியூட்டா கேள்விகள் கேட்டிருந்தீங்க அடுத்தடுத்த கட்டமா நீங்க நல்லா வளரணும் உங்க YouTube சேனல் பெரிய அளவுக்கு வரணும் அடுத்து நீங்க ஒரு சினிமா ஸ்டாரே ஆகணும் ஓகேவா थैंक यू மாமா சரி சாமி நன்றி நன்றி